தமிழகத்தில் 41 பேரை மீட்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் புதிய ஆடையுடன் தயாராக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. 41 பேரின் குடும்பத்திற்கும் மீட்பு படையினர் இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், கிறிஸ்துமஸ்குள்ளாக இவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக சொல்வதற்கு என்ன காரணம்? அபிநயா, நேற்றிலிருந்து மலைக்கு மேலே இருந்து அந்த பணியானது, அந்த மீட்பு பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதாவது மலைக்கு மேலே இருந்து அந்த ரிக் மிஷின்களை பயன்படுத்தி ஒரு துளை ஏற்படுத்தி அதன் மூலியமாக மாட்டியிருக்கக்கூடிய அந்த 41 பேரையும் மேலே கொண்டு வருவதுதான் தற்போதைய திட்டம். அதில் நேற்று சுமார் 43 மீட்டர் அளவுக்கு நேற்று துளையிடப்பட்டதாக நேற்று அந்த நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நேற்று முதல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த துளையிடும் பணிகள் மிக சுமூகமாக நடைபெற்று வருகிறது. அதனால தான் தற்போது நிபுணர்கள் ஒரு பெரும் நம்பிக்கையை தெரிவித்திருக்கின்றனர். இன்னும் ஒரு குறைந்தது ஒரு 40 மணி நேரங்கள் அல்லது 50 மணி நேரங்களுக்குள் அந்த சிக்கியிருக்கக்கூடிய அந்த 41 பேரையும் மீட்டு வெளியே கொண்டு வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். அதே போல அந்த மாட்டிருக்கக்கூடிய அந்த 41 பேரோட உறவினர்களிடமும் அவர்களுக்கு தேவையான துணிமணிகளையும் எடுத்துக்கொண்டு வரும் அவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு மருத்துவமனையும் அங்கே ஒரு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மருத்துவமனையை வெளியே வந்தவுடன் அவர்களுக்கு அங்குதான் சிகிச்சை அளிக்கப்படும். அதனால தான் அவர்கள் உறவினர்களுக்கும் அந்த தகவல் சொல்லப்பட்டு அவர்களுக்கு தேவையான துணிமணிகளை கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு தற்போது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, இப்போது இந்த வேண்டுகோளை குடும்பத்தினருக்கு அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். புதிய ஆடையுடன் தயாராக இருக்க வேண்டும் என்று தோராயமாக எந்த நேரத்திற்குள்ளாக அவர்கள் மீட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும்? அபிநயா, இது வந்து அந்த துளையிடும் பணிகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது துளையிடுவது மட்டுமல்ல, ஒரு முறையும் துளையிட்டு, அதாவது அந்த துளையிடும் பணி ப்ரோக்ரஸ் ஆக ஆக அவங்க வந்து அந்த குழாயையும் உள்ள இருக்கணும். அந்த பணிகளும் சைமல்டேனியஸா நடந்து வருது. இது அந்த முழு நீளத்திற்கும் அவங்க துளையிட்ட பிறகு அவர்கள் அந்த குழாயையும் உள்ளே இறக்கிவிட்டார்கள் என்றால் அவர்கள் மீட்கும் பணியானது தொடங்கிவிடும். ஆனால் தற்போது இது வந்து இப்போதுமே எதுவுமே டென்டேட்டிவான ஒரு டைமிங் தான் சொல்றாங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை பொறுத்தவரைக்கும் குறைஞ்சது ஒரு 40-50 மணி நேரம் ஆகும் அப்படின்னு அவங்க அந்த டென்டேட்டிவா அந்த நேரத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனா அந்த துளையிடும் அந்த வேகமானது இப்போதே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேகத்திலேயே நடந்தால் இன்னும் சில மணி நேரங்களில் அந்த துளையிடுவதற்கான பணிகள் முடிக்கப்பட்டு அடுத்தது அந்த குழாயை உள்ளே செலுத்தும் பணியும் முடிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் உடனடியாக வெளியே எடுக்கப்படுவார்கள். ஆனால் தற்போது நிபுணர்கள் சொல்வது குறைந்த 40-50 மணி நேரம். ஆனால் தற்போது போகக்கூடிய அந்த வேகத்திலேயே சென்றால் இன்னும் சில மணி நேரங்களிலேயே அந்த பணிகள் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அபிநயா, உத்தராகண்ட் சுரங்கத்திலிருந்து அதில் சிக்கியிருக்கக்கூடிய 41 பேரை மீட்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன். ये थाना जा रहा है, इसमें भाई बोतलों से पैक हो जाता है।